இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளில் நிறைய விஷயங்கள், அதாவது சினிமாவாக இருக்கலாம், பேர் புகழ் வாங்கணும் அப்படின்னுக்கலாம், ஒரு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் ஆசைப்படலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போவதற்கு ஒரு மூணு ராசி, அந்த மூணு ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி, துலாம் ராசி, அடுத்தது விருச்சக ராசி. இங்கே இந்த மூணு ராசியுமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் ரெண்டு இடம் ரெண்டு ராசியை சம்மந்தப்படும். அப்போ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசி, துலாம் ராசி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விருச்சக மனையில் ராகு உச்சம் பெறுவார். ஸோ இந்த மூணு காம்பினேஷன், இந்த மூணு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேர் புகழ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இது வந்து ஒரு அடிப்படையான ஒன்று தான், இது இந்த மூணு ராசி மட்டும்தான் இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் எந்த லக்கணமானாலும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 12 லக்கணத்தில் எந்த லக்கணமாக இருக்கலாம், உங்களுடைய ராசியில் 5வீட்டு அதிபதியும் சுக்கரனோடு சம்பந்தம் பெறும்போது இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், பேர் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இது ஒரு அடிப்படையான வீடியோ தான். இந்த வீடியோவில் சில மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டை மிக விரைவில் பார்ப்பீங்க. இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாம் வாங்க. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம், நான் சா மணிஷ் மணிகண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் பேர் புகழ் பணம் இவை அனைத்தும் பெறக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடியவர்கள். இன்னொரு டாபிக் அப்படி பார்த்திங்கன்னா பொய் பேசக்கூடியவர்களுடைய ஜாதக அமைப்பு. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பணம் புகழ் பேர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த மூணு ராசி தாண்டி மிக முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு சில ஜாதக அமைப்பில் இருக்கவங்க ஒரு 5 வருஷமாக சும்மா இருந்திருக்கலாம், 3 வருஷம் சும்மா இருக்கலாம், சில பேர் 10 வருஷமாக சும்மா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் விடாமல். அப்படி எடுத்துகிட்டே இருக்க பார்த்து திடீர் உங்களுக்கு திடீர் யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா இங்கே தசா புத்தி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்தரம் சூட்சமும் பிரணவும் இன்னும் இருக்குது, ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே இங்கே மாறிட்டுருக்கு. அப்போ இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுனி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ வந்து முயற்சின்றதை விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்க பார்த்து தான் வெற்றி கிடைக்கும். ஒரே இடத்துல நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டிலே இருக்கீங்க, ஏதாவது கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் சின்ன முயற்சி பண்ணுங்கள், சின்ன எஃபர்ட்டை போடுங்கள், கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ பொய் பேசக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஒரு ஜாதகத்தில் 2வீடம்ன்றது தனஸ்தானம். தனஸ்தானத்துக்குரியவர் 10வீட்டில் உட்காந்து அல்லது சனியோட தொடர்பு பெற்று, இல்லை தனஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்து சனியும் 2வீட்டு அதிபதியும் தொடர்பு பெறும்பொழுது அதிக அளவில் பொய் சொல்லக்கூடியவராக இருப்பார்கள். அதுவும் சனியும் செவ்வாயும் ஒன்றோடு ஒன்று சேரும்பொழுதும் பொய்களை அதிக அளவில் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ இந்த பொய்கள்லாம் பேசுகிறதுனால என்ன எடுப்போகுது நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் உங்களுடைய தனஸ்தானம் 2வீடம் அது வந்து எந்த இடத்துல இருக்குதோ அது வாங்கியிருக்கக்கூடிய சாரம், அந்த சாரம் வாங்கியிருக்கக்கூடிய கிரகம் எந்த நிலையில் இருக்கும்போதோ அந்த உறவுகளால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படும். ஒருவேளை உங்களுடைய 2வீட்டு அதிபதி அது வந்து 7-10 தொடர்பு பெறும்போது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நண்பர்களிடம் தேவையில்லாத பொய்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இதே 6வீடத்தில் இருக்கும்போது நண்பர் பகையாளிகளிடம், அதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, கடனாளிகளிடம் பொய்களை சொல்வதன் மூலம் அந்த பொய் வந்து அவங்களுக்கு பொய்ன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அசிங்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ பொய் அதிக அளவில் பேசுகிறது அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது கடன் சார்ந்த விஷயம், வாக்குறுதிகள், இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா பொய் சொல்கிறதுனால அவமானம் தாண்டி ஒரு சில தோஷங்களை நிவர்த்தி, ஒரு தோஷங்கள் சிக்கிட்டுருப்பீங்க. அதாவது பொய் வந்து என்ன மாதிரி சொல்லலான்னா, நான் கோடீஸ்வரனாக இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்ல நிலையில் இருக்கேன், மிக சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லலாம். அது உண்மையாக மாறிடும். ஏன்னா அது வந்து உங்களை நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட்டை உங்களை முன்னேற்றிக்கிறீங்க, உங்களை நீங்களே முன்னேற்றிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறீங்க. ஸோ செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து உங்களை பற்றி நீங்களே வந்து கற்பனை பண்ணுறது நினைக்கிறது அது தவறு இல்லை. ஆனால் வெளியே போயிட்டு பணம் வாங்கிட்டு மற்றவங்களோட இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயங்களில் பொய் பேசுறது தவறு, அதை குறைச்சிக்கங்க. சில பேர் வந்து நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியே சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதுவும் பிரச்சனை ஏற்படும். ஸோ 2வீட்டு அதிபதி சூரியனாக இருந்து சனியுடைய பார்வைப்படும்போது அது கடுமையான பாவத்தும், நீங்கள் பொய் பேசி மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு ராசியில் பிறந்தவர்கள் பேர் புகழ் பெறுவார்கள் அப்படின்றது வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமனை, அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2வீடமாக வரக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷப ராசி. அது வந்து காலபுருஷத்துக்கு 2வீடமாக வருது, முகத்தை குறிக்கக்கூடியது, அது வந்து சினிமா துறையை குறிக்கக்கூடியது, கலைத்துறையை குறிக்கக்கூடியது, சுக்கரன் வந்து
பெரிய ஆடம்பரமான கட்டிடங்கள், பில்டிங், லாட்ஜ், திருமண மண்டபம், ஜுவல்லரி, துணிக்கடை, இந்தமாதிரி எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான், கிரகம் தான் சுக்கிரன். அவர் ரிஷபராசி, அது முதன்மையான ரெண்டாவது இடத்துக்கு வரார். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஆறாம் இடமாக வந்து துலாம் ராசி வரும். ஸோ இந்த ரெண்டு ராசியுமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான புகழ்பெயர் வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய ஜாதகத்தில் லக்கணம் மக்காருந்து தசாபுத்தி பலவீனமாக இருந்து 6, 8, 12 கூறியவர்கள், தனஸ்தானம் குடும்பஸ்தானம் 6, 8, 12 உட்காந்து, 7 குறி 1 8 உட்காந்து, 5 குறி 1 8 உட்காந்து, 6, 12 6, 8, 12 உட்காந்து, அந்த தன்னுடைய குலதெய்வத்துடைய சப்போர்ட் இல்லாமல், திருமணம் நடக்காமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் சில சிக்கல்கள் தொடர்ந்து இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பரிகாரம் அப்படின்றது என்னென்னா, தொடர்ச்சியாக வந்து ஒரு நோட்டில் எழுதணும் பாசிட்டிவான விஷயங்களை. குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். அதுலேயும் மிக முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக கால எழுந்தவுடனே பாசிட்டிவான மனநிலையோடு எழுந்திருக்கணும். வாழ்க்கையே இப்படியே போகுது அப்படிலாம் ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு நினைக்கும் போது தொடர்ச்சியாக வந்து எதிர்மறையான பலன்களை கொடுத்துட்ருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான மனநிலை மிக முக்கியம். ரிஷப மனைக்கு அது ரெண்டாம் இடமாக வருது. அது வந்து ரிஷபராசி வந்து ஒரு குடும்பஸ்தானமாக வருது காலபுருஷத்துக்கு. அது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடமாக ரெண்டாம் இடம் வரும். காலபுருஷத்துக்கு ரெண்டாம் இடம் வருது. முகத்தை குறிக்கக்கூடியது, கலைத்துறையை குறிக்கக்கூடியது சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடமாகவும் ரெண்டாவது இடம் வரும். அந்த ஆறுன்றது எதிர்ப்புகள். நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நோக்கி போகிறீங்கன்னா அந்த முன்னேற்றத்துக்கு எதிர்ப்புகளும் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா ராசிக்குமே 6, 8, 12 வராது. செவ்வாய்க்கும் அல்லது பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு தான் வரும். அப்போ வந்து இந்த சுக்கிரனுக்கு வருதுன்னா அவ்வளோ பெரிய உயரத்துக்கு, அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடியவர்கள் தான். அதே துலாம் ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் இடமாக வரும் ரிஷபராசி. அப்போ ரிஷபராசி எட்டாம் இடமாக வரும்போது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ தடைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அந்த தடைகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியம், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறோன்னா கண்டிப்பாக ஏற்படும். அந்த தடையிலிருந்து மீண்டு வருவதற்கு சில விஷயங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் குறைத்து கொள்ள வேண்டும். நான் என்கிற அங்கீகாரம் நமக்குள்ளே இருக்கும் சில நேரங்களில். ஒரு சின்ன சின்ன ஒரு முத படிக்கிட்டு தான் ஏறியிருப்போம், அப்பயே நமக்குள்ளே ஒரு திமிர்த்தனம் சில நேரங்களில் வந்துடும். இது வந்து எல்லாருக்குமே உண்டு. இது வந்து ரிஷபராசி, துலாம் ராசி அப்படின்னு பர்டிகுலராக ஒரு ரெண்டு ராசியை சொல்லக்கூடியது கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இது உண்டு. ஆனால் அந்த தன்மை நமக்குள்ளே வராமல் இருப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது மிக மிக முக்கியமான ஒன்று, எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்குறுதியை கொடுக்கும்போது அந்த வாக்குறுதியிலிருந்து அந்த வாக்குறுதி கொடுக்குறீங்க, அந்த வாக்குறுதியை மீறுற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை உண்டாகுதுன்னா முன்னாடியே நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அதை வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறது நல்லது. ஆனால் அதை விட்டுட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ இப்படி சொல்லாமல் விட்டுமோ, என்ன சொல்கிறது, அவங்க எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு நீங்கள் ஒரு பதற்றத்தோடு இருக்கிறது போல முன்கூட்டியே நீங்கள் சொல்கிறது தப்பே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் காட்டாமல் உடனே பதில் சொல்லணும். அதுதான் உங்கள்கிட்ட மிக மிக முக்கியமான ஒன்று. அவங்க ஏதாவது கோச்சிப்பாங்களோ, அவங்க ஏதாவது திட்டுடுவாங்களோ, அவங்க ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் பதற்றத்தை நீங்கள் முழுமையாக தூக்கி எறிய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லிடணும். ஸோ இந்த ஒரு விஷயம் மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியில் லக்னாதிபதி சுக்கிரனுடைய வீட்டில் அல்லது செவ்வாயுடைய வீட்டில் ராகுவோட சம்பந்தம் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி வந்து கண்டிப்பாக ரிஷபமோ துலாமோ இருக்குது பார்த்தா அது புகழை கொடுக்கக்கூடியது. சுக்கிரன் வந்து பெரிய அளவில் அதிக அளவில் மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு துறை தான் நான் சினிமா சொன்னேன், கலை. நிறையா அதுமாரி பிஸ்னஸில் லாட்ஜி, திருமண மண்டபம் நிறைய இருக்குது. அப்போ அந்த இடங்களில் இருக்க பார்த்து சந்திரன் ராகுவோடு பின்னப்பட்டு இருக்கும் பொழுது மன ரீதியான குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதே விருச்சக ராசி, மூணாவது ராசி விருச்சக ராசி. அந்த விருச்சக ராசியில் ராகுவோட சந்திரன் இருக்க பார்த்து அங்கே ராகு உச்சபலத்தோடு இருப்பார், சந்திரன் அங்கே நீசம் அடைவார். நீசம் அடைய பார்த்து என்ன பண்ணணும்னா கிரகணமாக இருக்குது, மன ரீதியான குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ மாதத்திற்கு அந்த 2.5 நாட்கள் 4.5 நாட்கள் கேதோட சேரும்போது, ராகுவோட சேரும்பொழுது மன ரீதியான குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் விருச்சக ராசியாக இருந்து லக்னம் வந்து சந்திரனுக்குரிய கடக லக்னமாக இருந்தால் இன்னும் பிரச்சனை. அப்போ வந்து எதிர்மறையான பலன்கள் கொடுப்பதற்கு மன ரீதியான குழப்பங்கள் இருக்குது. அதுக்கு தான் தினசரி தியானம் பண்ணணும். சந்திர திசை நடக்க பார்த்து, சந்திர புத்தி நடக்க பார்த்து, சந்திரனுக்குரிய ராசியோ லக்னமோ வரும்பொழுது கண்டிப்பாக இதை செய்தே தீர வேண்டும். செய்யும்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும், எதிர்மறையான பலன்களை கட்டுக்குள் கொண்டு வந்துடும். ஸோ மன ரீதியான தெளிவு மிக மிக முக்கியம். நான் எல்லா வீடியோவிலும் சொல்லக்கூடிய மிக முக்கியமானது குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம், வீட்டு வாசலில் விளக்கு வெட்டுவது,
பச்சரிசி பரிகாரம் செய்வது, இதெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும்.